ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது நிச்சயம் போராட்டம் உறுதி அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஈஸியாக எந்த ஒரு பலனும் அவங்க பெற முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து அவங்க ரொம்ப சிரமங்களை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது சராசரி வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும். அதாவது சிலர் எல்லாத்தையுமே வந்து சுலபமாக முடிப்பாங்க, பட் இவங்க எதை நினச்சாலும் கூட அவ்வளோ எளிதில் முடிக்க முடியாது. தாமதங்களும் தடைகளும் இவர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம். இது எப்போங்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு சில கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சில பலன்கள் வேறுபடும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இப்போ கிடையாது, நிச்சயமாக அது உண்மை. ஏன்னா நீங்கள் இன்பம் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும், பட் துன்பம் நிறைஞ்சே இருக்கும், அதுக்கு குறையே கிடையாது. உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், எது வேணாம்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள்கிட்ட நிறைஞ்சு இருக்கும். அப்படி தான் இப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குமே. வேணுன்றது அவ்வளோ எளிதில் கிடைக்காது, வேண்டான்றது நீங்கள் வெறுத்தாலும் கூட அது உங்களை விட்டு போகாது. வழியே சில பிரச்சனைகள் வரும், நீங்கள் என்ன தான் விலகி ஓடினாலும் கூட அந்த பிரச்சனைகள் உங்களையே தேடித்தான் வரும் ஒழிய அந்த பிரச்சனை உங்களிடந்து விலகாது. அது மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எதுவும் சரியாக நடப்பதில்லை, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக இருங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு வேணால் அது உங்களுக்கு சரியான பலன் தர மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் பின்னாடி யோசித்து பார்க்கும்போது நீங்கள் நிதானமாக இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த இடம் உங்களுக்கு சரியான பலன் தந்திருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கோவப்படுறத ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டு நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இப்போ எந்த ஒரு விஷயமுமே வந்து ஏட்டிக்கு போட்டியாக தான் நடக்கும். ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்லது கிடைக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் முழுமையாக சந்தோஷப்படவே முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு துக்கம் தர மாதிரியான விஷயமாக இருக்கும். அதாவது நல்லதும் கெட்டதும் உங்களுக்கு இப்போ கலந்து தாங்க இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு அதிகப்படியாக கெடுதல் நடக்கும், ஒரு சிலருக்கு நன்மையும் கெடுதலும் ஒரே அளவுக்கு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்க ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரியாக சமாளிச்சுருவாங்க. அதாவது பரவாயில்லப்பா, இந்த அளவுக்காவது இருக்கே, ஏதோ ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஒரு திருப்தி இல்லைனா கூட பரவாயில்ல, அதிருப்தியும் கிடையாது, சமமான வாழ்க்கை, துன்பம் கிடையாது, ஓரளவுக்கு சந்தோஷமாக போயிட்டுருக்கு, இப்படியே இருந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இன்ப துன்பம் இரண்டுமே வந்து சமமாக இருக்கும், அவங்க சரிவர பேலன்ஸ் பண்ணி சரியாக போயிடுவாங்க. சிலருக்கு துன்பம் அதிகப்படியாக இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்துருக்கும், அதாவது நிம்மதியே கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம், அடுத்தடுத்த பிரச்சனைகள் தொல்லைகள் நிறைஞ்சு இருக்குது, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையே கிடையாது, எந்த அளவுக்கு தான் துக்கத்தை எதிர்கொள்கிறது, எந்த ஒரு இடத்துலையுமே கூட நிம்மதி கிடையாது. மனதளவில் ஒரு சில விஷயங்களை யோசித்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கவலையாகவும் பயம் நிறைஞ்சு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து உண்மை தான். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து எளிதில் எதுவும் நடக்காது. சின்ன சின்ன விஷயங்களை செய்து முடிக்கக்கூட வந்து ரொம்ப அலைச்சலும் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதாவது சிலர் சுலபமாக முடிக்கிற வேலையை கூட இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்து முடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் இப்போதைய சூழ்நிலை இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் எதிர்பார்க்கறது வேஸ்ட். ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே வந்து கரெக்டாக கிடையாது, எல்லாமே வந்து கொஞ்சம் கெடுதல் நிறைஞ்சதாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இப்போ பொறுமை தான் பலம். பொறுமை இழந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனம் நிச்சயமாக உறுதியாகிடும். அப்போ நீங்கள் எதை செஞ்சாலும் கூட உங்கள் பொறுமை இழந்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் அதில் வெற்றி கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க நிதானமாகவும் தெளிவாகவும் முடிவெடுங்க, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி தெய்வ வழிபாடு ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ பக்கபலமாகவும் நன்மை தரக்கூடிய ஒரு நிலையிலையும் இருக்கும். இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய வேலையை செய்யுங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். சில இடங்களில் அதிகப்படியாக எதிர்பார்க்கிறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எதிர்பார்ப்புகள் சில இடங்களில் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு நடக்காது. நீங்கள் ஒன்று நினச்சிட்ருப்பீங்க, பட் நடக்கிறது வேறொன்றாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுடைய மன கவலை மென்மேலும் அதிகரிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம், சரிங்களா? அதனால் சிம்ம ராசிக்காரங்களே உங்களை கவலைப்படுத்தணும்னு இந்த வீடியோ பகுதியை நான் போடலை, பட் உங்கள் மனசுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு முன்கூட்டியாக தெரியறதால ஓரளவுக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், கொஞ்சம் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். அதனால் வந்து உங்களுக்கு தான் நல்ல பலன், சரிங்களா? அதனால் நம்பிக்கையோடு இருங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுடைய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.